ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடைசி சம்பளத்தில் 40 முதல் 45% ஓய்வூதியம் குறித்து முக்கிய தகவல். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற செய்தியை நிதியமைச்சகம் மறுத்திருந்தது. ஆனால் இந்த செய்திகளின் எதிரொலி இப்போது நாடாளுமன்றத்திலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. ராஜ்யசபாவில் கேள்வி நேரத்தின் போது மத்திய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம் செய்வது குறித்து நிதியமைச்சரிடம் கேட்கப்பட்டது. மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு முன் கடைசி சம்பளத்தில் 40 முதல் 45% ஓய்வூதியமாக வழங்குவது குறித்து பரிசீலிக்கிறதா என்று நிதியமைச்சரிடம் கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி, அத்தகைய திட்டம் எதுவும் அரசின் முன் பரிசீலனையில் இல்லை என்று கூறினார். உண்மையில் ஜூன் மாதத்தில் என்பிஎஸ்ஸின் கீழ் தனது ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவதற்கான முன்மொழிவை அரசாங்கம் முன்வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது நிதியமைச்சகம் இந்த செய்திகளை மறுத்தது. மார்ச் மாதத்தில் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ம் கட்ட நிதி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிச் செயலர் தலைமையில் என்பிஎஸ் மதிப்பாய்வுக்கான குழுவை அமைப்பதாக அறிவித்தார். குழு இன்னும் பல்வேறு பங்குதாரர்களுடன் விவாதித்து வருகிறது. அந்த குழு தற்போது எந்த முடிவுக்கும் வரவில்லை என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான கோரிக்கையை கருத்தில் கொண்டு என்பிஎஸ்ஐ கவர்ச்சிகரமானதாக மாற்றுவது குறித்து பரிசீலித்து வரும் நிதிச் செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அமைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.